Taste Daily. Taste the Daily. இனியா கர்ப்பமா இருக்கான்னு இவ சொன்னாளா? அத மட்டும் சொல்லல நீ. கர்ப்பமா இருந்தா கர்ப்பமா இருக்கிற பொண்ணுக்கு என்னெல்லாம் சொல்லுவாங்களோ அத எல்லாமே சொன்னா. ஐயோ, நீ அப்படியா நினைச்சுகிட்ட? முண்டோ முண்டோ. அது பொதுவா கர்ப்பமா இருக்கிற பொண்ணுங்க எப்படி இருக்கணும்னு இவ சொன்னது, அப்படிதானே அள்ளி சொல்லிட்டு இருந்த? என்னால வர முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்த. கேட்டுகிட்டல்ல? ஆனா கர்ப்பஸ்திரீ என்ன சாப்பிடணும்னு சொன்னியே, அதுவும் பொதுவா சொன்னதுதான். அமுதா, உனக்கு சும்மாவே ஓட்டக்காது, அது ஒழுங்காவே கேக்காது. அந்த காதை வச்சுக்கிட்டு நீ தப்பு தப்பா விஷயத்த புரிஞ்சுகிட்டு உளறியே. சரி சரி, ஒரு விஷயம் செய்யலாம், நீ இப்ப என் கூட வா. உன்ன காது ஸ்பெஷலிஸ்ட கூட்டிட்டு போய் உனக்கு காதுல ஆபரேஷன் பண்ணணும், அப்பதான் சரியா வரும். தெளிவா கேட்டுச்சா? நீ வா, முதல்ல டாக்டர் கிட்ட போயிட்டு வந்துடலாம். வா, நாளை கழுத்துனா அப்புறம் காதையே எடுத்துடணும்னு சொல்லுவாங்க. வா. ஆமா. ஐயோ சாமி, பொட்டு கேட்டதுக்கு காதை அறுக்கணுமா? ஐயோ ஆளு விடுங்க சாமி, நான் போறேன். வீட்டுல அமுதா இருக்கும்போது இனியா கிட்ட பேசாத, அப்படியே பேசினாலும் கர்ப்ப விஷயத்த பத்தி குழந்தை விஷயத்த பத்தி பேசாதன்னு எத்தனை தடவை நான் உன்கிட்ட சொல்லிருக்கேன்? உனக்கு இதுல ஆபத்து இருக்கிறது புரியலையா? புரியுது. நீ கொஞ்சம் உஷாரா இருக்கும் நீ அள்ளி. சரிங்க அத்தை. சரி வா. ஐயா வணக்கம். வணக்கம் சார். ஒரு சின்ன வேலை இருக்கு, முடிச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் போங்க. போங்க சார். வாங்க ஹரி. வணக்கம் சார். சார் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். என்ன இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க? மினிஸ்டர் டெல்லி போயிருக்காரு. அது தெரியும் சார். உங்களை பார்த்து சேர்மேன் ஒரு விஷயம் சொல்லிட்டு வர சொன்னாரு, அதுக்குதான் வந்தேன் சார். என்ன விஷயம் ஹரி? அது வந்து சார், வந்தவாசியில இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஆரம்பிக்கிற ஃபைல் ஒண்ணு மினிஸ்டர் டேபிள்ல இருக்கு. அது ரொம்ப நாளா மூவ் ஆகாமையே இருக்கு. என்ன ஓகேவா? இவங்க இங்கேயே வந்துட்டாங்களா? அக்கா, இந்த இடத்த பார்த்தாலே பயமா இருக்குக்கா. இப்ப கூட இவ்வளவு தூரம் போகணுமா? விட்டுட்டு போயிடலாமான்னு இருக்குக்கா. திவ்யா, மறுபடியும் மறுபடியும் பயமா இருக்குங்கிற வார்த்தைய சொல்லிட்டே இருக்காத. பொண்ணுங்களுக்கு பயம்தான் முதல் எதிரி. நம்மளால தட்ட முடிஞ்ச எல்லா கதவையும் தட்டிட்டே இருக்கணும். பயந்து பின்வாங்கினோன்னா அப்புறம் எல்லாரும் ஏறி மிதிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. நீ ஏன் கூட தானே இருக்க? தைரியமா இரு, சரியா? வா. புரிஞ்சுக்கங்க.
சொல்றத கேளுங்கம்மா. சார் நாங்க பாத்துட்டு எத்தனை தடவை சொல்றது சார்? ப்ளீஸ், அவர் ஊர்ல இல்லம்மா. அர்ஜென்ட் அவரை பாக்க சொன்னா நம்புங்கம்மா. கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. என்ன விஷயம்? மினிஸ்டர் ஐயாவை பார்க்க வந்திருக்காங்க சார். அவர் இல்லைன்னு சொன்னா நம்ப மாட்டேங்கிறாங்க சார். இவங்க நேத்து நியூஸ்ல பார்த்தமே அவங்க தானே இவங்க. என்ன விஷயம்மா? சார், இந்த பொண்ணு பேரு திவ்யா. இவ எஸ்ஜி ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல பிளஸ் டூ முடிச்சிருக்கா. இவ ரொம்ப நல்லா படிக்கிற பொண்ணு சார். எல்லா பாடத்திலயுமே 95% மேல எடுக்கிற பொண்ணு. ஆனா பப்ளிக் எக்ஸாம் ரிசல்ட்ல 3 பாடத்துல இவ ஃபெயில்னு வந்திருக்கு சார். அது மட்டும் இல்லாம மத்த பாடங்கள்லயும் 37, 39 மார்க் வந்திருக்கு சார். அது இவ மார்க்கே கிடையாது சார். அதான் ரீவாலுவேஷனுக்காக கொஞ்சம் மினிஸ்டர் கேட்டு போலாம்னு வந்திருக்கேன் சார். அம்மா, இது எல்லாமே பிரஸ் மீட்ல பேசிட்டீங்களே, அதான் ஊரே பாத்துருச்சு. ஏமா, இது ஒரு பிரச்சனை என்ன? ஸ்கூல் பிரின்சிபால் கிட்ட பேசணும், கரஸ்பாண்டன்ட் கிட்ட பேசணும், பிரஸ்ஸை கூப்பிட்டு பேசினா என்னமா அர்த்தம்? உங்களுக்குலாம் பிரச்சனை தீர்றதை விட பப்ளிசிட்டி தான் முக்கியமா இருக்குல்ல. சோசியல் மீடியால பேசி பாப்புலர் ஆகணும்னு தான் நினைக்கிறீங்க இல்ல சார்? அப்படிலாம் ஒண்ணுமே இல்ல சார். நீங்க என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. நாங்க ஸ்கூலுக்கு தான் போனோம், ஆனா அவங்க இந்த விஷயத்த காது கொடுத்து கேட்கவே தயாரா இல்ல. ரொம்ப ரூடா பிஹேவ் பண்ணாங்க, எங்களை வெளியே தள்ளினாங்க. அதுக்கப்புறம் தான் நாங்க பிரஸ் மீட் பண்றதுன்னு முடிவுக்கு வந்தோம். ஏமா, இப்ப மினிஸ்டர் தேடி வரீங்கல்ல, இத அப்பவே செஞ்சிருக்கலாம்ல, எதுக்கு பிரஸ் தேடி போனீங்க சார்? அந்த சமயத்துல மினிஸ்டர் பார்க்க முடியும்னு தோணல சார். பிரஸ்ல பேசினா ஒரு சப்போர்ட் கிடைக்கும்னு பேசிட்டோம். சரிமா, இப்ப நான் என்னமா பண்ணணும் சார்? இந்த பொண்ணுக்கு நான் தான் டியூஷன் டீச்சர். இவ கண்டிப்பா நல்ல மார்க் தான் எடுத்திருப்பா. இவ பேப்பர்ஸ் ரீவாலுவேஷன் போட்டா நிச்சயமா உண்மையான ரிசல்ட் என்னன்னு தெரிஞ்சிடும். அதுக்கு மினிஸ்டர் சார் தான் ஏற்பாடு பண்ணணும். இவ ஒரு கஷ்டப்படுற குடும்பத்து பொண்ணு சார். நீங்களாம் தான் ஹெல்ப் பண்ணணும் ப்ளீஸ் சார். எங்க குடும்பத்திலே நான் தான் சார் முதல்ல படிக்கிறேன். நான் படிச்சு வேலைக்கு போய் தான் எங்க குடும்பத்து கஷ்டத்தை போக்கணும் சார். தயவு செஞ்சு உதவி பண்ணுங்க சார், ப்ளீஸ் சார். மினிஸ்டருக்கு யாரும் இந்த மாதிரி பிரஸ் அது இதுன்னு போறதெல்லாம் பிடிக்காது. நீங்க வேற இந்த விஷயத்த ஊருக்கே தம்பட்ட அடிச்சிட்டீங்க. மினிஸ்டர் என்ன சொல்லுவார்னு தெரியல. இங்க அவர் வந்ததுக்கு அப்புறம் நான் அவர்கிட்ட பேசிட்டு உங்களுக்கு தகவல் சொல்றேன். நீங்க கிளம்புங்கம்மா. சரி, உங்களோட நம்பர் சொல்லுங்க. சரி, ஓகே. என் ஹஸ்பண்ட் பேரு விக்ரம் சார். அவர் ஆர்2 போலீஸ் ஸ்டேஷன்ல இன்ஸ்பெக்டரா இருக்காரு. தெரியுது, அதனால தான் இவ்வளவு தைரியமா பிரஸ் எல்லாத்தையும் மீட் பண்றீங்க. சரிமா, நான் கூப்பிடுறேன் சார். அப்புறம் ஒரு விஷயம். என்ன சொல்லுங்க சார். மேற்கொண்டு நான் எதுவும் சொல்ற வரைக்கும் பிரஸ் அது இதுன்னு எங்கேயும் போக கூடாது, சரியா? சரிங்க சார். சரிங்கம்மா, நான் கால் பண்றேன். யோ, வண்டி அடியா. அக்கா, யாருமே நம்ம மேல அக்கறையா பேச மாட்டேன்றாங்களேக்கா. நம்ம பக்கம் உண்மை இருக்கும்னு யாரும் நம்ப மாட்டாங்களேக்கா. இங்க பாரு திவ்யா, அதிகாரத்துல இருக்கிறவங்க கிட்ட நம்ம பிரச்சனையை சொல்லி தீர்வு வாங்குறது அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை. ஆனாலும் மனசு தளராம இந்த ஃபைட்டை நம்ம பண்ணிட்டு தான் இருக்கணும், சரியா? வா, போலாம். என்ன ஹரி சார், உங்க ஸ்கூல் விஷயம் மினிஸ்டர் வரைக்கும் வந்திருக்கு சார்? அந்த இனியாவும் அந்த பொண்ணு உங்ககிட்ட பேசிட்டு இருந்ததை நானும் பார்த்துட்டு தான் இருந்தேன் சார். இதெல்லாம் உங்க ஸ்கூல் காம்பவுண்டுக்குள்ளே முடிச்சுக்க வேண்டாமா? இப்படியா வெளியே விடுறது? ஏற்கனவே மீடியா பப்ளிசிட்டி ஆயிருக்கு, அதுக்கே மினிஸ்டர் ரொம்ப கோவப்படுவார். இப்ப மினிஸ்டரே தேடி இங்க வரைக்கும் வந்துட்டாங்க சார். மினிஸ்டர் காதுக்கு போச்சுன்னா ரொம்ப டென்ஷன் ஆயிருவாரு, பாத்துக்க. இல்ல சார், மினிஸ்டர் காதுக்கு வராம நான் பாத்துக்கிறேன் சார். ஓகே சார், நான் வரேன் சார். சொல்லு ஹரி, என்ன விஷயம் சார்? அந்த இன்ஸ்பெக்டர் பொண்டாட்டி அந்த பொண்ணு திவ்யாவை கூட்டிட்டு எஜுகேஷன் மினிஸ்டர் வீட்டுக்கே வந்துட்டா சார். அப்புறம் சார், மினிஸ்டர் இங்க இல்ல சார், டெல்லி போயிருக்காரு. அதனால மினிஸ்டர் பிஏவை பார்த்து விஷயத்தை சொல்லிட்டு போறா சார். மினிஸ்டர் பிஏ, இது மினிஸ்டர் காதுக்கு வர்ற அளவுக்கு வச்சுக்காதீங்கன்னு சொல்லிட்டு போறார் சார். ஓ, அவளுக்கு அவ்வளவு தைரியம் வந்துருச்சா? மினிஸ்டர் அளவுக்கு போறாளா? சரி விடு, இத வேற மாதிரி தான் டீல் பண்ணணும். ஓகே சார். அந்த அளவுக்கு போயிட்டாள இப்ப என்ன பண்ணலாம்?
இங்கதான் கேஸ் பத்தின எல்லா விஷயத்தையும் டிஸ்கஸ் பண்றோம். இங்கதான் மாயாவை பத்தி எல்லா டீட்டெயில்ஸும் சுபாஷோட ஷேர் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் மாயா வரைக்கும் போயிருக்குன்னா இங்க இருக்கிற ஒருத்தர் தான் சொல்லியிருக்கணும். அது யாரா இருக்கும்? எல்லாருமே பழைய ஆளுங்க. ஆனா கான்ஸ்டபிள் தர்மன் தான் புதுவாள். நம்ம ஸ்டேஷன் தான் வேணும்னு டிரான்ஸ்ஃபர்லாம் வாங்கிட்டு வந்திருக்கான். ஒருவேளை இவன் தான் இந்த கருப்பாடா. தர்மன் சார், சொல்லுங்க சார, டீ எதுவும் வாங்கிட்டு வரணுமா சார்? ஆமா, இந்த மாயா இங்க இருந்து தப்பிச்சு போனால, அவளை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சார்? அந்த மாயா ரொம்ப டேஞ்சரான கிரிமினல் சார். நான் எத்தனையோ கிரிமினல பார்த்துருக்கேன் சார், ஆனா இந்த மாதிரி இன்ஸ்பெக்டரையே மிரட்டி பிளாக்மெயில் பண்ணி தப்பிச்சு போன கிரிமினலை இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை சார். அதுலேயும் ஒரு லேடி இந்த மாதிரிலாம் பண்ணி நான் பார்த்ததே இல்லை சார். சார், அவ பயங்கரமான கிரிமினல் சார். கரெக்டாக சொன்னீங்க, அந்த டேஞ்சரஸான கிரிமினல் தான் நம்ம வலை வீசி தேடிட்டு இருக்கோம். உங்களுக்கு அவளை பத்தி ஏதாவது தகவல் தெரியுமா? சார், சார் நான் எப்போதும் ஏரியா விசிட் போறதில்லை சார். பெரும்பாலும் கோர்ட்டு அப்புறம் ஃபைல் மெயின்டெனன்ஸு இதை தானே சார் பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு எந்த தகவலும் தெரியாது சார். பாருங்க, போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல எப்பவும் இதான் என் ஒர்க்கு, இதை மட்டும்தான் பண்ணுவேன் அப்படின்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டா வேலை செய்ய முடியும்? நாளைக்கே நாலு தீவிரவாதிங்க நம்ம போலீஸ் ஸ்டேஷன் அட்டாக் பண்றாங்க, அப்ப துப்பாக்கி எடுத்து சுட மாட்டீங்களா? சுடுவோம் சார். அப்படிதான் அலர்ட்டா இருக்கணும்ல. வெளியே எங்க போகும்போதும் மாயா பத்தின தகவல் கிடைக்குதான்னு பார்த்துட்டே இருக்கணும். சரியா? சரிங்க சார். ஓகே சார். இவன் மொழியே சரியில்லையே சார். அதுவாஷ், ஒரு ஹாப்பி நியூஸ் சார், மாயாவை பத்தி ஒரு முக்கியமான தகவல் கிடைச்சிருக்கு சார். என்னையா சொல்றேன்? நிஜமா? ஆமா சார். சொல்லு சார். அந்த மாயா அவ வழக்கமா வர பேங்க்கு இன்னும் கொஞ்ச நேரத்தில் வரதா தகவல் தெரியும் சார். மேனேஜருக்கு ஃபோன் பண்ணி பேசியிருக்கா, ஒரு பெரிய அமௌண்ட்டை இன்னைக்கு விட்ரா பண்றேன் சார். சார், அதனால பர்சனலாக வர சார். தகவல் எப்படி கிடைச்சு சார்? அதான் பேங்க் வாசல நம்ம ஆள் ஒருத்தரை நிறுத்தி வச்சிருக்கோம்ல, அவரு பேங்க் கேஷியரோட ஒரு கனெக்ஷன் வச்சிருக்காரு. அப்படிதான் சார் தகவல் வந்திருக்கு. ஃபேண்டாஸ்டிக். உடனே கிளம்பலாம். போலாம் சார். ஓகே சார், நம்ம டீமை ரெடி பண்ணிட்டு போகலாமா? டீம் எல்லாம் ஒன்று வேணாம். இன்ஃபர்மேஷன் லீக் ஆகி மாயா அலர்ட் ஆயிருவா. நீ நானும் மட்டும் போவோம். ஓகே சார். ஓகே போலாம் சார். அம்சா சார், ஸ்டேஷனை பார்த்துங்க, நாங்கள் வந்துடும். ஓகே சார். லிசன் சார், சார் நானும் சுபாஷும் அர்ஜென்ட்டா வெளியே போயிட்டு வரோம், பாத்துங்க. ஓகே சார். ஓகே சார். ஆஹா, மாயா மேடத்தை பிடிக்க பிளான் பண்றாங்களே, இத உடனே மாயா மேடத்துக்கிட்ட சொல்லணும். ஏட்டையா, பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேன், பாத்து போயிட்டு வாங்க. நான் பாத்து சாரிகமா டிவி ஷோஸ் தமிழ் யூடியூப் சேனல்ல லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.